அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பி சார்மேத்ரா. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். அரசு உயர்நிலை பள்ளி ஆயக்கரம்ல 3 அதிகாரம் 21 தீவினை எச்சம். தீவினையார் அஞ்சார் விடுமையார் அஞ்சுவர். தீவினை எண்ணம் செருக்கு. தீயவை தீய பயத்தலால் தீயவை தீனும் அஞ்சப்படும். அறிவினுள் எல்லாம் தலை என்ப தீய சிறுபார்க்கும் செய்யாவிட மறந்து மிரன் கேடு சுழற்க சூழல் நலம் சோழம் சொந்தமும் கேடு. இல்லை என்ற தீயவை செய்யக்கு செய்ய நிலநாகம் மற்றும் ஏற்று தீ பல தான் பிறக்க செய்யக்கு நீ பல தன்னை அடைய வேண்டாதான் எனப்பக்க ஊற்சாறு முயல்வர் வினைப்பக பி வீயாது வென் சென்றாடும். தீயவை செய்தார் கெடுதல் நல்ல தன்னை வீயாது அடிவுரைந்து தன்னைத்தான் காதலன் நாயின் என தொன்று துன்றுக்க தீவினை பால் அருங்கேடன் என்பது அறிக மறுங்கோடி தீயவை செய்யான் என் அதிகாரம் 27 நோக்கிப்பவர்க்கு தன்னையை தானதை பெற்றானே என மண்ணீர் எல்லாம் தனது குற்றம் குறித்தாலும் கைகோடும் ஆட்சியர் தலைவர்களுக்கு இளர் பலர் ஆகிய காரணம் நோற்பால் சிலர் பலர் நூலாதவர். அதிகாரம் 30 வாய்மை எனப்படுவது யாதனும் தீமை இல்லாத சொல்ல பொய்மையும் வாய்மை இடத்த குறித்து இந்த நன்மை வைக்கும் தன்னெஞ்சு அறிவது வையக்க வைக்கும் தன்னெஞ்சே தன்னை சொல்லும் உள்ளத்தால் பெய்யாது இல்லையின் உலகத்தால் உள்ளத்துல எல்லாம் உள்ள மனத்தோடு வாய்மை மொழியும் தவத்தோடு தானம் செய்வார்களே பொய்யாமை என்ன புகழிலே ஈயாமை எல்லாரும் தரும் பொய்யாமை பெய்யாமை ஆட்டின சேரம் விட செய்யாமை செய்யாமை நன்று புறந்தூய்மை நீரான அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு யாமையா கண்டவர்கள் இல்லை எடுத்தோன்னு வாய்மையை நல்ல விட அதிகாரம் 34 நிலையாமை இல்லாதவற்றை நிலைனே என்று புள்ளறி ஆணைகளை கூத்தாட்டா விழா தற்ற பெருஞ்செல்வம் போக்கம் அது பெருந்தெற்ற அர்க்கா என்று செல்வம் அது பெற்ற அர்க்கு அங்கே சே நாளை ஒன்று போல் காட்டி உயிர் இரும் வாழ சந்தர்வாழ் நச்சற்று உக்குள்மே தாராமல் நல்வினை சென்று செய்யப்படும் இரண்டால் உள்ளவன் என்றில்லை என்ன பெருமை உடைத்து உள்ளது ஒருபொழுதும் வாழ்வது அறியார் கருதுவ கோடி மல்ல பல உடம்பை தனி தொழிய புற்பலன் சற்றே உடம்பது உயிரிழைய நட்பு உடங்கு உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விரிக்கது போலும் பிறப்பு புக்கில் அமைந்தென்று கொள்ளோ உடம்பில் துச்சில் இருந்த உயிர்க்கு. அதிகாரம் 40 கல்வி கற்க சிறர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு என் என்பை ஏனை எழுத்தென்பை இவரெண்டும் கண்ணென்பு வாழும் இருக்கு. கண்ணுடையர் என்பவர் கற்ற முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் ஓப்பத்தலை கூடி உள்ள பிரிதல் அடித்து உழவர் தொழில் இழுக்கல் உடையில் உற்றுக்கொள் லட்சி ஒழுக்கமுடையார்வாய் சொல் தொட்டணித்து ஒரு மனத்தையும் அன்றுக்கு கஷணித்து வரும் அறிவு யாதானும் நாடாமால் ஊராமால் இன்னொருவன் சாந்தனையும் கல்லாதவாறு ஒருமைக்கன் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா படைத்தேயா தாமின் குருவது உலகின் புறக்கண்டு காமொருவர் கற்றடைந்தார் கேடு விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அதிகாரம் 42 கேள்வி செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. செவிக்கு உணவு இல்லாத பகுதி சிறிது வயசுக்கம் செய்யப்படும். செவி உணவின் கேள்வியுடைய ரவி உணவின் ஆற்றோடு ஒப்ப நிலத்து கட்சியான நாயினும் கேட்காது ஒழுக்கத்தின் உஷாந்துணை இழுக்கலுடைய உற்றுக்கோள் அற்றி வழுக்கமுடைய அருவாய் சொல் நினைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆண்டு பெருமை தன் பிழை துணர்ந்த பேழமை சொல்ல அழைத்து துணர்ந்து ஈட்டிய கல்வி அவர் கேட்பின் கேளாதையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி நுணுங்கிய கேள்வியர் எல்லாம் வணங்கிய வாயினர் அதில் எழுதி செவியின் செவி உணரா வாய் உணர்வின் மக்கள் அவையினும் வாழினும் நேன் அதிகாரம் 70 அதிகாரம் 25 அரண் ஆற்றுபவர்க்கும் பொருள் அருவா ஆற்றுபவர்க்கும் அரண் பொருள் அரிஜத்தன் போஷுபவர்க்கும் பொருள் மணிநேரும் மண்ணும் மலை மணிநர் காடும் உடையது அரண் உயர்வு அகலம் திண்மை அருமை இன்னாங்கே அமைவரன் என்றொழிக்கும் நூல். கொளக்கு அறிதால் கொண்ட கூழ் தாலியாகத்தான் நிலைக்கு எல்லாம் நீரதன் எல்லாம் உடையது முற்றியும் முற்றாது இருந்து மறுபடுத்தும் பற்றற்க உடையது அரண் முற்றாற்றி முற்றையவரையும் பற்றாற்றி பற்றியார் விழுவது அரண் உன்னை முகத்து மாற்றாத சாய் உன்னை முகத்து வீழையிலும் ஆண்டது அரண் இணைமாச்சித்து ஆகிய கண்ணும் இணைமாச்சி வீழையிலும் ஆண்டது அரண். அதிகாரம் 113 காதல் சிறப்பு உரைத்தல் பாலோடு தென்கலன் தர்ஷை பணிமொழி வாழையர் ஊர் எண்ணீர் உடம்போடு உயிரிடி என்ன மற்ற என்ன மடந்து எடி அம்மொழி நட்டு கருமணியின் பாவா நீ போதாயாம் வீரம் திருமணத்திற்கு இல்லை இடம் வாழ்தல் உயிர்கண்ணல் ஆயிலி சாதல் அதற்கண்ணல் நீங்கும் இடத்து உள்ளுவன் மண்ணியான் உறப்பின் மரப்பரியன் உள்ளவர் கண்ணால் குணன் கண்ணுளின் போகார் இமைப்பின் வருவார் நின்னியன் காதலவர் கண்ணுள்ளார் காதலவராக எய்தும் கண்ணுள்ளார் காதலவராக கண்ணும் எளிதையும் கரப்பா கறிந்து நெஞ்சத்தார் காதலவராக வெய்துண்டார் அஞ்சுதும் வேப்பா கறிந்து
இமைப்பின் கரப்பாக்கறிவள் அனைத்திற்கே ஏதிலேர் என்னும் இவ்வூர் உகந்துறைவர் உள்ளத்துள் என நிகழ்ந்துறைவர் ஏதிலேர் என்னும் இவ்வூர் அதிகாரம் 119 பசபுரு பருவரர் நயந்தவர்க்கு நல்கா இணைந்தன் பசந்தையின் பண்பியார்க்கு உரிக்கவர அவர் தந்தார் என்னும் தகையால் இவர் தந்து என் மேனிமேல் ஊரும் பசப்பு அவர் தந்தார் என்னும் தகையால் இவர் தந்து என் மேனிமேல் ஊரும் பசப்பு சாயலும் நானும் அவர் கொண்டார் கைமாற நோயும் பசலியும் தந்து உள்ளுவன் மண்யான் உரைப்பது அவதிடமால் கள்ளம் பிற ஓபசப்பு உவக்கான் என் காதல செவ்வாய் உவக்கானியன் மேனி பசு கூறுவது புள்ளிக்கிட விளக்கஷம் பார்க்கும் முயக்கஷம் பார்க்கும் சப்பு புள்ளி கிடந்தேன் புடை வேர்ந்தேன் அவ்வளவில் அள்ளிக்கொள் வட்சேப சப்பு பசந்தால் இவள் என்பது அல்லால் இவளை துறந்தார் அவர் என்பாரில் பசக்கமன் பட்டாங்கி என் மேனி நயப்பித்தார் நல்நிலையர் அவர் பசப்பென வேறுபடுதல் நன்றே நல்காமை தூற்றார் எனின் அதிகாரம் 123 பொழுது கண்டி இறங்கள் மாலையோ அல்லை மணந்தார் உயிரொன்னும் வேலை நீ வாழி பொழுது புன்கண்ணை வாழி மறுமாறு எம் கேள் போல் வன்கண்ணதோ நின் துணை பணி எழும்பி பைதொர்கொள் மானை துணி எழும்பி துன்பம் வளர வரும் காதலர் இவ்வளி மாலை கொள்கலத்து ஏதிலர் போல வரும் காலைக்கு செய்த நன்று என் கொள் எவன் கொள்ளையும் மாலைக்கு செய்த பகை மாலை நோய் செய்தல் மணந்தார் அகலாத காலை எறிந்தது ஏன் அடல் போலும் மாலைக்கு தூதாகி அகன் குழல் போலும் கொள்ளும் படை பதிமரண்டு பைதொர்கொள் மாலை மதிமரண்டு மாலை படுதலும் போல்தே